ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு சங்கமிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஹெச்பியில் நம்ம டிக்ளேர் பண்ணுற போது வேரியபிளை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ரூல்ஸஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ எப்படிலாம் டிக்ளேர் பண்ணால் அந்த வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா வேலிட், எப்படி டிக்ளேர் பண்ணால் அந்த வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா நாட் வேலிட். ஸோ இந்த மாதிரியான தகவல் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர பெல் ஐக்கான ஆல் அப்படின்றதை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் எடிட்டரில் வந்து நான் பிஹெச்பியோட அந்த டாக்ஸஸ் வந்து கொடுத்துருக்கேன். லெஸ் தென் கொஸ்டின் மார்க் பிஹெச்பி, கொஸ்டின் மார்க் கிரேட்டர் தென், ஓகேங்களா? அந்த டாக் உள்ள தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். ஸோ வேரியபிள் அசைன் பண்ணும்போது நம்ம டாலர் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ டாலர் சிம்பிள்ஸஸ் கொடுத்தாச்சு. ஸோ வேரியபிள் நேம் இஸ் ஏ, ஓகேங்களா? ஸோ அதுக்கு வேல்யூஸஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கே அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ எப்போவுமே வந்து வேரியபிளோட நேம் வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கொடுக்கக்கூடிய வேல்யூஸஸ்க்கு அப்புறம் வந்து டபுள் கோர்சஸ் கூட தான் கொடுக்கணும். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏ அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு சங்கே அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. இட் இஸ் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் எ வேலிட், ஓகேங்களா? ஸோ இட் இஸ் எ வேலிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் வந்து ஒரு வேரியபிள்ஸஸ் வந்து கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பி அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். ஸோ பின்னு கொடுக்குறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அண்டர்ஸ்கோர் சிம்பிள்ஸஸை யூஸ் பண்ணி பி அப்படின்னு கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு வேல்யூஸஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முயங்கு அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்ஸஸ் கொடுத்ததுனால வந்து டபுள் கோர்சஸ் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேரியபிளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் வேலிடா அப்படின்னாக்கா இட் இஸ் வேலிட், ஓகேங்களா? ஸோ பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அது ஒன்று ஸ்டார்டிங் லெட்டர்ஸில் இருக்கணும், அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டர்ஸ்கோர் சிம்பிள்ஸஸில் ஒன்லி இது மட்டும்தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேரியபிளை டிக்ளரேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த வேரியபிள் இஸ் வேலிட், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அந்த வேரியபிளை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வேரியபிள்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகணும். எக்கோ கமெண்ட்ஸஸை கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாலர் ஏ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த பர்டிகுலர் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு லைன்லேயும், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாலர் அண்டர்ஸ்கோர் பி அந்த வேரியபிள்ஸஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கண்டினியூஸஸாக எனக்கு வரணும், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்ஸ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்ட பிறகு நம்மளோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். ப்ரௌசரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் நேம், கோடிங்கோட ஃபைல் நேம், ஓகேங்களா? ஆர்யூஎல் அப்படின்னு ஃபைல் நேமை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃபைல் நேமை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஆர்யூஎல் டாட் பிஹெச்பி, ஓகேங்களா? ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சங்கே முயங்க நமக்கு வந்து வேரியபிள்ஸோட வேல்யூஸஸ் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கொடுத்த வேரியபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டடான வேலிடான ஒரு வேரியபிள். இன்கேசஸ் வந்து எந்த மாதிரியான வேரியபிள்ஸஸ் எல்லாமே நம்ம டிக்ளேர் பண்ணால் நமக்கு இன்வேலிட் அப்படின்னு வரும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஒன்ஸ் வந்து கோடிங்ஸஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏ ஈக்குவல் டு சங்கே அப்படின்னு கொடுத்துருக்குறது பதிலாக ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஒரு லெட்டர்ஸை கொடுக்குறேன், ஃபோர் ஏ ஈக்குவல் டு சங்கே அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வேரியபிளோட நேம்ஸஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்பரை கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிக்ளரேஷன் பண்ணிங்க அப்படின்னா இட் இஸ் அ இன்வேலிட், ஓகேங்களா? இன்வேலிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் மட்டும்தானா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், பட் ஸ்பெஷல்ஸ் கேரக்டர்ஸ் வேறு ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் சிம்பிள், இட் இஸ் அ இன்வேலிட் வேரியபிள், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பரை யூஸ் பண்ணியிருக்கோம், இட் இஸ் அ இன்வேலிட். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து வேரியபிள்ஸஸை வந்து மாற்றிருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஏ அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்கு பதிலாக ஸ்டார் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் சிம்பிள்ஸஸை கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் வந்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோடிங்ஸ் ஆல்ரெடி இருக்குது. நான் என்ன பண்ணிக்கேன் அப்படின்னா ரீலோட் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஃபேஸ் எரர், சின்டாக்ஸ் எரர், அன்எக்ஸ்பெக்டட் ஃபோர், ஓகேங்களா? எக்ஸ்பெக்டிங் வேரியபிள் டி ஸ்லாஷ் வேரியபிள் ஆர் சைன் இன் வேரியபிள். ஸோ இந்த மாதிரி தான் வரணும். பட் நீங்கள் வந்து தப்பாக வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சின்டாக்ஸஸ் எரர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வரும், ஓகே? ஸோ இந்த வீடியோ மூலயமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஹெச்பியில் வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணும்போது என்னென்ன ரூல்ஸஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள்.